நட்பற்ற நாடுகளுக்கு புடின் விடுத்துள்ள அறிவிப்பு. ஜோ பைடன் சீனாவின் பகிரங்க எச்சரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு கோட்டபயவிற்கும் இடையில் இடம்பெற்றுள்ள சந்திப்பு. புடினுக்கு தக்க பதிலடி, பைடன் கடும் எச்சரிக்கை. கொழும்பில் சற்று முன்னர் துப்பாக்கி சூடு, இருவர் பலி. ஜார் எப்பதவியில் இருந்தாலும் நாட்டை ஆள்வது பசிலே, உள்வீட்டு ரகசியம் அம்பலம். நட்பற்ற நாடுகளுக்கு எரிவாயு விநியோகத்துக்கான கட்டணத் தொகை ரஷ்யா ரூபிள்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை செயற்படுத்த முடிவு செய்துள்ளதாக ரஷ்யா அதிபர் புடின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறித்த மாற்றங்களை ஒரு வாரத்துக்குள் செயற்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் மத்திய வங்கியும் இந்த நடவடிக்கைகளை ரஷ்யா நாணயத்துக்கு எவ்வாறு நகர்த்துவது என்பது குறித்து ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு ஒரு வாரம் அவகாசம் இருப்பதாகவும், எரிவாயு ஒப்பந்தங்களில் தொடர்புடைய மாற்றங்களை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் மேற்கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை அறிவித்தன. இதற்கிடையே ரஷ்யா நட்பற்ற நாடுகளின் பட்டியலை அறிவித்தது. இந்த பட்டியலில் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள், பிரிட்டன், ஜப்பான், கனடா, நார்வே, சிங்கப்பூர், தென்கொரியா, சுவிட்சர்லாந்து மற்றும் உக்ரைன் ஆகியவை அடங்கும். ரஷ்யா எரிவாயு மீதான தடைகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் பலர் ஐரோப்பிய நாடுகள் மாஸ்கோவிலிருந்து உக்ரைன் வழியாக எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றன. இந்த நிலையில் எரிவாயு விற்பனைக்கு ரூபிள் மட்டுமே விற்கப்படும் என்று புடின் அறிவிப்பு ஐரோப்பியாவை கடுமையாக பாதிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு உதவினால் சீனா கடும் பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு சீனா உதவி வழங்கும் சாத்தியம் குறித்து கடந்த வாரம் சீன அதிபர் ஜீ ஜின்பிங்குடன் மிகவும் நேரடியான உரையாடல் நடத்தினேன். ரஷ்யாவுடன் இருப்பதை விட அதன் பொருளாதார எதிர்காலம் மேற்கத்திய நாடுகளுடன் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை சீனா புரிந்து கொண்டுள்ளதாக நினைக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கோட்டபாய ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது. அதன்படி நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட அரசு தலைவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் 10:30 நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 3 பங்காளி கட்சிகளுக்குள் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் பிளாட் என அறியப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஆகிய இரு கட்சிகளும் கலந்து கொண்டுள்ளன. இந்த சந்திப்பு கடந்த வருடம் ஜூலை மாதம் நடைபெறுவதாக இருந்து பிற்போடப்பட்டு பின்னர் மார்ச் 15 இடம்பெறவிருந்தது. ஆயினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த தினத்தில் கொழும்பில் நடாத்திய ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக அந்த சந்திப்பு இன்றைய நாளுக்கு பிற்போடப்பட்டது. இன்று இடம்பெறவுள்ள சந்திப்பில் நிரந்தர தீர்வு குறித்து வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான டெலோ என அறியப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது போரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ரசாயன ஆயுதத்தை பயன்படுத்தினால் அதற்கு நேட்டோ தக்க பதிலடி கொடுக்கும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் நகரில் பிரேசில் நேட்டோ நாடுகளின் உச்சி மாநாடு நடந்துள்ளது. இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்து கொண்ட நிலையிலே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் உக்ரைன் படையெடுப்பு தொடர்பாக மாஸ்கோ மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் விதமாக ரஷ்யா உயிரடக்குகள், சட்டமியற்றுவர்கள் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் மீதான பொருளாதார தடைகளின் புதிய தொகுப்பையும் அவர் அறிவித்துள்ளார். இந்த நிலை G20 அமைப்பில் இருந்து ரஷ்யாவை வெளியேற்ற வேண்டும் என அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஜோ பைடன் பேசுகையில், G20 அமைப்பில் இருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும், இந்தோனேஷியா மற்றும் பிற நாடுகள் ரஷ்யாவை அகற்றுவதில் உடன்படவில்லை என்றார். உக்ரைன் கூட்டணிகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். G7 கூட்டத்திற்கு பங்கேற்க தலைவர்கள் உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவின் மத்திய வங்கி பரிமாற்றங்களில் தங்கத்தை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதாக அறிவித்துள்ளார். கூட்டத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். கொழும்பு கடவத்தை 9 தூண் பகுதியில் இன்று இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் பேலியக்கோட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒருவரின் சடலம் பேலியக்கோட வைத்தியசாலைக்கும் மற்றைய சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. நாமல் ராஜபக்சே நாட்டை
நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கனவு தமக்கு இல்லை என தூய கல உறுமயவின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்பன் பில தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ மன்னராக இருந்தாலும், கோட்டபாய ராஜபக்ஷ மன்னராக இருந்தாலும், நாமல் ராஜபக்ஷ அரசராக இருந்தாலும், நாமலின் மகன் கேசர அரசராக இருந்தாலும், மஹிந்த ராஜபக்ஷவை நாட்டை ஆள்கின்றார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியிலே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது கோவிட் தொற்றினால் ஏற்பட்ட நெருக்கடி அல்ல என்று, நீண்டகால கடன் சுமையால் ஏற்பட்ட நெருக்கடி என்றும் தாம் மீண்டும் தெரிவித்து வருவதாகவும், அந்த உண்மையை கூறியதற்காக தாம் அரசாங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டதாகவும் சட்டத்தரணி கம்மன்பில தெரிவித்துள்ளார். தூய ஜாதிக கேல உரிமையவின் தலைவர் இந்த நெருக்கடி குறித்து எச்சரிக்கை 11 அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்ததாகவும், ஆனால் நிதியமைச்சர் வேண்டுமென்றே நெருக்கடியை அதிகரிக்க அனுமதித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.